வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும், நம்ம சந்தைக்கு ஏதாவது ஒரு புதிய ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா அதை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து எடுத்து கொடுப்போம். அதை வியூவர்ஸை வந்து பணம் சம்பாதிக்க வைப்போம். மார்க்கெட்டில் என்னென்ன பணம் சம்பாதிக்க வழிமுறை இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்போம். அந்த வகையில் இன்னொரு புதிய ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சந்தைக்கு வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது உங்களை வந்து பணம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத 5 நிமிஷம் கேளுங்க. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், சரியா? இனி வந்து இது என்ன பிஸ்னஸ், எந்த மாதிரி பிஸ்னஸ், யார் கொடுக்குறாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துப்போம். இந்த பிஸ்னஸை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வங்கி தான், ஒரு பேங்க் தான் கொடுக்குது. இந்த பேங்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரியோதய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதாவது சூரியம் உதயம் ஆகிற மாதிரி அந்த பேரில் வந்து வராங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குன்னு ஒரு பேர் வருது. அப்போ உங்களுக்கு நிறைய குழப்பங்கள்லாம் வரும். இந்த பேங்க்கு எதுக்கு வராங்க, எதுக்கு நமக்கு பிஸ்னஸ் தராங்க, நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது ஒன் பை ஒன்னாக பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேங்க் எதுக்கு சந்தைக்கு வராங்கங்கிறத தெரிஞ்சுப்போம். இந்த பேங்க் வந்து சந்தைக்கு வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லோன் வாங்கணுன்னா பெரிய பேங்க்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபா லோன் வேணும், 1,00,000 ரூபா வேணும், 2,00,000 ரூபா லோன் வேணும்னு கேட்கும்போது அந்த பேங்க் கண்டிப்பாக கொடுக்காது. அந்த பேங்க் என்ன பார்க்கணும்னா அந்த கேட்கக்கூடிய லோன் கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா, எவ்வளோ மாத சம்பளம் வருது, சேலரி ஸ்லிப்பு, இன்கம் டேக்ஸ், அது இதுன்னு கேட்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க. ஒரு சாமானிய மக்களுக்கு அவங்களுக்கு லோனு தேவைன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே நம்ம பேங்கிங் நெட்ஒர்க்கை பொறுத்த மட்டும் யாரும் தயாராக இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இவங்க வராங்க, வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு லோன் கொடுக்க போகிறோம், சின்ன சின்ன ஆட்களை வந்து பெரிய ஆளாக்குறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து லைசன்ஸ் கொடுத்துடுச்சு. அப்போ லைசன்ஸை வாங்கிட்டாங்க, ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸை வந்து இனி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் இவங்களுடைய வங்கி சேவை வந்து எண்டியூசர்ஸ் வரைக்கும் போய் சேரணும். அப்போ பொதுவாக பேங்க் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஏரியாவிலையும் பெரிய பெரிய பிரான்ச்சஸ் வந்து கொண்டு வந்துடும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பெரிய நகரங்கள்லையும் இவங்க வந்து பிரான்ச்சஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும், ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இவங்க வந்து ஒரு பேங்க் வந்து போடுறதுனால எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், இபி பில் பே பண்ணணும், கம்ப்யூட்டர் வந்து அங்கே வாங்கி வைக்கணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பில்லுக்கு பே பண்ணணும், ரெண்டு பே பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது அந்த பேங்க்குக்கு வந்து செலவு வந்து பெரிய தொகையாகும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ ஷாப் வச்சுருக்கீங்க, ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து இசேவை மையம் வச்சுருக்கீங்க, செராக்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, இவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கிறாங்க கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டுங்கிற பேரில். அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேங்க் தரக்கூடிய எல்லா சேவைகளையும் பண்ணுறீங்க. ஒரு பேங்க் மாதிரி தான், ஒரு மினி பேங்க் மாதிரி தான், நீங்கள் தான் ஒரு பேங்க். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, கேஷ் டெபாசிட் பண்ணி கொடுக்குறீங்க, உடனே ஏடிஎம் கார்டு பேங்கில் போய் க்யூ நின்று ஒரு நாள் வெயிட் பண்ணி அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கிடையாது. உடனே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஆதார் நம்பரை மேனேஜ் என்டர் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க, கூகுள் பேயில் லிங்க் பண்ணுறாங்க, ஃபோன்பேயில் லிங்க் பண்ணுறாங்க. ஒரு சாமானிய மக்களுக்கும் இன்டர்நெட் பேங்கோட சேவை வந்து போய் சேருது. அதாவது காலேஜ் படிச்சுட்டு நிறைய பேர் அந்த பிகினிங்கில் இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் தேவைப்படும், கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும், காசு வந்து பே பண்ணுறதுக்கு, ஃபுட்டு வாங்குறதுக்கு, ஆன்லைனில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்குலாம் கூகுள் பே இதெல்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பேங்க் அக்கௌண்ட், நார்மல் பேங்க் அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் போய் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். அந்த சேவையை இன்னும் எளிமையைப்படுத்தி இருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம், நீங்களே ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் ஒரு பேங்கர் ஆக போகிறீங்க. ஸோ இதுதான் ஒரு பிஸ்னஸ். ஒரு பேங்க்னு சொல்லும்போது காசு வந்து நிறைய போடணுமா, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இல்லை நண்பா, லாபம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இனி வந்து பிஸ்னஸ் மாடலை பற்றி நம்ம பார்த்துப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஷெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் நீங்கள் சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம், தைரியமாக இந்த சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேங்க் வந்து சில பேக்ரவுண்ட் செக் பண்ணும், உங்களுக்கு மேலே வந்து போலீஸ் கேஸ் இருக்கா, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான். ஏன்னா ஒரு பேங்கோட அச்சாணியை வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் தான் கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, ஃபண்ட் டெபாசிட் பண்ணி கொடுக்குறீங்க, ஆர்டி டெபாசிட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இபிஎஸ் வந்து பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணும்போது அந்த சர்வீஸ் வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு தகுதியான பர்சனான்னு சொல்லிட்டு பேங்கை செக் பண்ணுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் இதில் வந்து வரும். ஸோ அப்போ அந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ வரும், இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வரும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா பிஸ்னஸும் சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். ஸோ அப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இல்லை எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி வந்து நீங்களும் உங்கள் ஷாப்பை வந்து பேங்காக மாற்றுறதுன்னு எல்லாம் ஐடியா சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க.
ஸோ அப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்பி பாயிண்ட் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,650 ரூபாய் வரும். சிஎஸ்பி பாயிண்ட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு பேங்க்கோட மினி பிரான்ச்சாக ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா எடுத்து பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இந்த 1,650 ரூபாய் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பிடிச்சு, அதாவது ஆன்லைனில் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாலும் உங்களுக்கு 540 ரூபாய் ஏதோ வந்து பண்ணும். அது கார்பரேட் பேங்க்னால அவங்க ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணணும், அதுக்காக வந்து 500+ ஜிஎஸ்டி சேர்த்து 650 ரூபா அதுக்கு வருது. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு வந்து நீங்கள் அந்த சிஎஸ்பி வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்குது, அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு, அந்த பெர்மிஷன் வாங்குறதுக்கு, அந்த பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்டோட பெர்மிஷன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு வந்து ஆன்போர்டிங் சார்ஜ் சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1,000 ரூபாய் பே பண்ணணும். அப்போ இந்த சேவையை வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வெறும் 1,650 ரூபாய் பே பண்ணுறீங்க. பேங்க் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் தராங்க நீங்கள் சிஎஸ்பி பாயிண்ட் மாதிரி ரன் பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் வந்து சிஎஸ்பி பாயிண்ட்டுக்கு வந்து அக்சஸ் நம்ம இவ்வளோ பே பண்ணிவிட்டு அக்சஸ் வாங்கினதுக்கப்புறம் இனி வருமானம் எப்படி வந்து கிடைக்குங்கிறத பார்த்துடலாம். சரியா, இதில் ஜாயின் பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் படானா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் இருக்கும், அந்த லிங்கில் போனாலே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 1,650 ரூபாயெலாம் ஃபஸ்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம், கன்சல்டிங் வேணும்னா அது கன்சல்டிங் லிங்க் தான். அதாவது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்கள் டீமில் இருக்கிறவங்க அந்த பேங்க்கில் வந்து சிஎஸ்பியை ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பேங்க்கு கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிகிறது வரைக்கும், அதாவது ஒரு சிஎஸ்பி பாயிண்ட் லைசன்ஸ் வாங்குறது வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கான ஒரு சார்ஜ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க, ப்ரொஃபஷனல் ஃப்ரீயாக நீங்கள் எடுக்கலாம். இல்லை வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீன்னு சொல்லும்போது எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ யாருக்கு தகுந்த ஆட்கள்ங்கிறது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால சும்மா ஒரு சார்ஜ், ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி ஒரு 57 ரூபாய் சும்மா போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஐடி எங்களுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை வாட்ஸ்அப் மூலமா 1 or 2 days வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு ஐடியா கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல்ஸை வந்து பேங்க்கு கொடுத்து சிஎஸ்பியை அந்த பாயிண்ட் வந்து வாங்கி தந்துடும். சரியா, சிஎஸ்பி பாயிண்ட் வாங்கி தந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், பேங்க் வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம், டெபிட் கார்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணலாம், அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து இஷ்யூ பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கான கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது, அக்கௌண்ட் ஓப்பனிங் கமிஷன் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ உங்கள் கீழே வந்து ஊர்களில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு நார்மலாக பேங்க்கில் போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். அப்போ உங்கள் சர்க்கிளில் ஒரு 100 அக்கௌண்ட் 200 அக்கௌண்ட்டில் அசால்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்துடலாம். 100-200 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, காசு போடுறாங்க, காசு போடணும், காசு எடுக்கணும், அந்த பெர்மிஷன் உங்ககிட்ட இருக்குது, காசு போட்டும் கொடுக்கலாம், நீங்கள் எடுத்தும் கொடுக்கலாம். ஒவ்வொரு சேவைகளும் நீங்கள் பண்ணும்போது பேங்க் வந்து உங்களுக்கு கமிஷன் தராங்க, நீங்கள் காசு எடுத்து கொடுத்தாலும் கமிஷன், போட்டு கொடுத்தாலும் கமிஷன், இல்லை இந்த பேங்க்லேருந்து வேறு பேங்க்குக்கு அனுப்பி கொடுத்தாலும் கமிஷன், எந்த பேங்க்குக்கு வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பென்ஷன் வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம், ஆர்டி டெபாசிட் வேணால் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பேங்க் வந்து என்னென்ன சேவைகள் தராங்களோ எல்லா சேவைகளும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பண்ணக்கூடிய ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், ரீசார்ஜ் ஷாப்பாக இருக்கலாம், செராக்ஸ் ஷாப்பாக இருக்கலாம், இசேவா சென்டராக இருக்கலாம், கஸ்டமர் சர்வீஸ் சென்டராக இருக்கலாம், எதுவாக உங்ககிட்ட கடை இருக்குது நீங்கள் எடுத்து இந்த தாராளமாக பண்ணலாம், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது ஒரு சைட் பிஸ்னஸாக உங்களுக்கு இருக்கும், ரெகுலராக ஒரு கஸ்டமர் பேஸ், அதாவது ஒரு பேங்க் தெரியும், இவ்வளோ கூட்டம் வந்ததுக்கப்புறமா கலெக்ஷன் டெய்லி வந்து எவ்வளோ வருங்கிறது தெரியும், அவ்வளோ விஷயம் வந்து உங்கள் கடையில் இருந்து நடந்துச்சுன்னா எவ்வளோ இன்கம் வருங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இனி ஃப்யூச்சரில் தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டு ப்ரொமோஷன் இது எல்லாமே பேங்க் வந்து பார்த்துக்கும், அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத அவங்க காட்டியே விட்டுருவாங்க, இந்த ஏரியா இந்த பின்கோடில் போனீங்கன்னா இங்கே ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், எங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது, அங்கே போங்கங்கிறத அவங்க டைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அவள் கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க, பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். வெறும் 1,650 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், அக்கௌண்ட் கிட்டு வாங்குகிறோம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் வரும். இது வந்து வந்து சிஎஸ்பி மாடல். இதே இதில் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா யாரும் தெரியும், கடை வச்சிருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் வந்து கொடுக்கக்கூடியவங்க, தேடி போய் சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலும் இதில் வந்து இருக்குது. இந்த சேனல் வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் வந்து ஆகிறதுக்கு 10,000 ரூபாய் அந்த பேங்க்குக்கு பே பண்ணால் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அக்சஸ் வந்து தருவாங்க. ஸோ இதை பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன்ல, அந்த லிங்க்குக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த 57 ரூபான்னு எதுக்கு சொன்னேன்னா,
இப்போ ஃப்ரீன்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களும் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா சும்மா ஆர்டர் பண்ணுவாங்க. 57 ரூபா பே பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க, இல்லை அதுக்காக தான், அந்த யோசனைக்காக தான் நான் சும்மா அந்த வேல்யூ போட்டிருக்கோம். அப்போது வந்து 57 ரூபா கொடுத்து பே பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஆர்டரை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஐடியா சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் தேவைன்னா இதை எடுத்துக்கலாம், ஃப்யூச்சரில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த பேங்க் வந்து பெருசாக வளர தான் போகுது. வளரும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 1650 ரூபான்னு இருக்குது. அப்போ அக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா 10000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து கம்மியான ரேட்டில் இருக்குது. இந்த டைம் நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா கம்மி ரேட்டில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் பேங்க் வந்து வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க, நீங்களும் வளர்ந்துட்டு தான் இருப்பீங்க, உங்கள் சர்க்கிளும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு 10000 ரூபாயிலிருந்து 50000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சராசரி மாதம் ஒரு இன்கமாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்தைக்கு வருதுங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இதில் தைரியமாக நீங்கள் பண்ணலாம், ஏன்னா உங்களுடைய காசு வந்து சேஃபான ஒரு இதில் தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க், அப்போ சேஃபான ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆர்பிஐ வந்து கேள்வி கேட்கும், கஸ்டமராக உங்கள் கஸ்டமருக்கு கூட வந்து பிரச்சனை வந்தாலும் சரி தான் ஆர்பிஐ வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது. ஏன்னா ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பேங்க். இப்போ ஆர்பிஐனால் அப்ரூவ் பண்ணப்படாத ஒரு ஃபின்டெக் நிறுவனம்னு வச்சுப்போம், பயப்பட வேண்டிய அவசியம் வரும். இது வந்து ஆர்பிஐனால் அப்ரூவ் பண்ணப்பட்ட பேங்க்னால. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் வரும், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம இந்த பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், டெபிட் கார்டு தராங்க, இந்த டெபிட் கார்டு எங்கெங்கே ஒர்க் ஆகுங்கிறத, எல்லா விதமான ஏடிஎம் மிஷின்லேயும் இந்தியாவில் எங்கெங்கே ஏடிஎம் மிஷின் வச்சுருக்காங்களோ எங்கே போனாலும் இந்த கார்டை வச்சு நீங்கள் காசை விட்ரா பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. கஸ்டமர் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஏடிஎம் மிஷினாக இருந்தாலும் சரி அங்கே போய் காசை விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சூரியதேவ் பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் பிரான்ச்சுக்கு போய்க்கலாம். இதில் வந்து செக் புக் ஆப்ஷன் இருக்குது, செக் புக் காசோலை, அந்த மாதிரி எல்லா விதமான அட்வான்ஸ்டு பேங்கிங் ஆப்ஷனும் இதில் வந்து வருது. இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தெரியப்படுத்துறது தான் இந்த ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கும். சிஎஸ்பி பாயிண்ட் எடுக்கிறதே ஒரு 10000-15000 ரூபா லெவலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறத விட ஆரம்ப கட்டத்தில் எடுக்கும்போது நமக்கு வந்து லாபம் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஸோ ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சர்வீஸ் எடுக்கும்போது நாங்கள் வந்து கெயிட் பண்ணுவோம். சரியா, சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். ஒரு புதிய அப்டேட் இன்றைக்கி வந்து தமிழ் டெக் குருஜி சேனல் மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.